நேற்று வந்து கன்னியாகுமரியிலேருந்து திருவனந்தபுரம் வரையும் லிஃப்ட் கேட்டே வந்து ட்ராவல் பண்ணி நம்ம இங்கே வந்தாச்சு. பத்மநாபன் சுவாமி டெம்பிள் லிஃப்ட்டு ஸ்டே பண்ண ஹாஸ்டல்லு த லாஸ்ட் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் அருண் கிருஷ்ணமூர்த்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம டே 8, நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி 8 நாள் ஆச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கோம். நேற்று வந்து கன்னியாகுமரியிலேருந்து திருவனந்தபுரம் வரையும் லிஃப்ட் கேட்டே வந்து ட்ராவல் பண்ணி நம்ம இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம நேற்று ஸ்டே பண்ண ரூமு, தேவஸ் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 600 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஸ்டே பண்ணியாச்சு. நம்மளோட இப்போ நான் ரெடி ஆகிட்டேன், குளிச்சுட்டு வந்தாச்சு. இங்கேருந்து திருவனந்தபுரத்தில் வந்து கோயில்ஸ்லாம் இருக்குது, அந்த கோயில்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்து வர்க்கலா பீச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கேருந்து 44 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ எல்லாம் இன்றைக்கி சுற்றி முடிச்சுட்டு அந்த வர்க்கலா பீச்சுக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே வந்து முடிஞ்சால் வந்து டென்ட்டு ஸ்டே பண்ணலாம், அப்படி இல்லைனா ஏதாவது சின்ன ரூம்ஸ் எனக்கு கிடச்சா அங்கே எங்கன்னா கேட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வாங்க நம்ம போகலாம். ஸோ காய்ஸ், கிளம்பியாச்சு. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9:10 ஆகுது. டென்ட்டை வந்து கையிலே கேரி பண்ண போகிறேன். ஏன்னா பேக் வந்து அங்கங்கே வந்து கிழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு, எப்போ கிழியும்னு சொல்லிட்டு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு எங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு ஸ்ட்ரிச் பண்ணிடணும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரிச் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம அந்த டெம்பிளுக்கு வந்து போகலாம். பத்மநாப சுவாமி டெம்பிள் இங்கே பக்கத்தில் 1 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அப்படியே நடந்து போயிட்டு அங்கே எப்படி அலோவ் பண்ணுறாங்களோ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ காய்ஸ், நைட்டு வந்து மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சது கூட தெரியாமல் நம்ம ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருந்துருக்கோம். அதான் சவுண்டு கேட்டு தப்பே மழை வர மாதிரி. சரி, நம்ம ஏதோ இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே விட்டுட்டேன். பார்த்தா மழை வந்துருக்கு. நமக்கு எங்கே போனாலும் இந்த தோசையும் சாம்பார் சட்னி தான். பத்மநாபன் சுவாமி டெம்பிள் லெஃப்ட்டு லெஃப்ட்டுன்னு போட்டிருக்கு. என்னடா அது, இங்கேயே ஒரு சின்ன ஏரி மாதிரி இருக்கு. சம் கிருஷ்ணர் கோயில். ஸோ நம்ம ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே வந்துட்டு வேஷ்டி கட்டிக்கு தான் உள்ளே போகணும். ஸோ அதனால் வந்து வேஷ்டி வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். 90 ருபீஸ் வேஷ்டியை வந்து லோவஸ்ட் ப்ரைஸில் தான் வாங்கியாச்சு. லக்கேஜ் வந்து வைக்கிறதுக்கு வந்து 30 ரூபாசோ லக்கேஜ் வச்சாச்சு. ட்ரெஸ்ஸிங் ரூமில் தான் இருக்கேன். ஸோ வேஷ்டி கட்டிட்டு நான் இப்போ உள்ளே போகலாம். ஸோ வாங்க நம்ம போகலாம். 1 hour later சாமி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. நல்ல தரிசனம், சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து வெளியே போயிட்டு இருக்கோம். லக்கேஜ் எல்லாம் எடுத்தாச்சு, நம்ம நார்மல் காஸ்ட்யூமுக்கு மாறியாச்சு. இப்போ நம்ம வெளியே போயிட்டு பஸ்ஸை பிடிச்சி வர்க்கலா நம்ம போகலாம். கோயிலுக்கு பத்தே காலிலலாம் போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் அலைஞ்சி திரிஞ்சு இப்போ நான் வந்து வர்க்கலா போயிட்டுருக்கேன். இங்கேருந்து 40 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. அதுக்கு வந்து பஸ் ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கேன். பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். இப்போ வந்து மழை வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். பாருங்கள் நீங்களே. நான் அப்படியே இங்கே இடத்துல உட்காந்துட்டேன். அப்படியே ரோடு பேஸ் பண்ணி போனோன்னா அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மதியானத்துக்குள்ளே போய் சேர்ந்துட்டேன்னா அங்கே போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தமிழ்நாடு வந்து இடம்பூர். இங்கே கொல்லம் பஸ் வண்டி உண்டு. இவர் வந்து டைரக்ட் பஸ் உண்டா? இது டெலிஃபோன் டைரக்டாக காணும். அலுவலகம் பாஸ் பண்ணலாம். பாஸ் பாஸ் பாஸ்
ஸோ காய்ஸ் ஒரு வழியாக வந்து பஸ்ஸில் வந்து உட்காந்துருச்சு. இது கொல்லம் பஸ்ஸு. இங்கேருந்து ஒரு ஸ்டாப் இறங்கிட்டு அங்கேருந்து வர்க்கலாம் போனோம். கல்லம்பலம்னு ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து அங்கே வந்து திருவனந்தபுரத்துல இருந்து 40 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கேன். அப்புறம் இங்கேருந்து கலாப்போ போனோம் பஸ் ஏறி. ஆனால் வர்க்கலா போகிற பஸ் வருமா இங்கே முன்னாடி போய் ஒரு வழியாக வந்து ரெண்டு பஸ்ஸை பிடிச்சி வர்க்கலா வந்துட்டேன். கரெக்டாக எக்ஸாக்டாக 43 கிலோமீட்டர்ஸு காலையில் கிளம்புனோம். இப்போ தான் வந்திருக்கோம். இப்போ 4 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது பஸ் இப்படி ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடில் போயிடுச்சு. ஸோ பீச் பிகன் போட்டிருக்கு. இப்போ நடந்து நான் இப்படி போயிட்டுருக்கேன். ஸோ 4 கிலோமீட்டர்ஸ் போனோம். பார்க்கலாம் பீச்சுன்னு சொல்லிட்டு டெஸ்டினேஷன் போட்டிருக்கேன் வர்க்கலா பீச்சுன்னு. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடைங்க எதுவுமே இல்லை ஒன்று கூட. பிகாஸ் லாக்டவுனா இல்லை என்ன இதுன்னு தெரில. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் என்ன இப்படி இருக்குன்னு தெரில. ஒரு சோடி இருக்குது. போய் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெயிலாக இருக்குது. மதியானம் லஞ்சு தண்ணி தான். இங்கே பாருங்கள் 360 டிகிரியில் வெட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் போனோம். இங்கே ஒரு ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்டலில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன் மேப்பில். ஹாப்பினஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீயிங் வல்கை இன் இளநீர். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா கடுப்பாக இருக்கும். குடித்த இளநீர் எல்லாமே இப்படி வெளியே வந்துட்ருக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே போகலாம். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது. இது வந்து தொட்டாச்சிடிங்கன்னு நினைக்கிறேன். தொட்டு பார்க்கலாமா? எஸ் தொட்டாச்சிடிங்க. ஓகே கிளம்பலாமா? எக்ஸாக்டாக நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேட்வே வர்க்கலா அந்த இடத்துல தான் இருக்கும். என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது. செடிங்கெல்லாம் அமைச்சு லெட்ஸ் கோ. ஸ்லோப் இந்த இடத்த பாருங்கள் சூப்பராக இருக்குது. வெளியே ஆமாம் மேலே அந்த ஃபவுண்டைன் வர மாதிரி விளக்கு. ஃப்ரண்ட் இடத்த பாருங்கள் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியும் தெரில, பட் எனக்கு ரியலாக செம. ஓனர் யாருன்னு தெரில, செம்மையாக கட்டியிருக்காங்க நிஜமாக. ஊ கேட்டை பாருங்கள், தூணை பாருங்கள், தூண் எவ்வளோ எவ்வளோ பெருசு. கேரளா சைடு வந்தாவே இந்த ஆர்கிடெக்சர் இந்த நேச்சுரல் சினாரி சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா சூப்பராகவே இருக்குது. உள்ள கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு பலன் கிடச்சிருச்சு. சபா லாஸ்ட் ஹாஸ்டல்னு இருக்குது. அந்த லாஸ்ட் ஹாஸ்டலில் தேடிட்டு இருக்கேன். போலீஸ் வந்து எங்களை துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. இங்கே இருக்க எல்லாரையும் இத்தனை பேர் துரத்திட்டாங்க. உட்காரத்துக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்
இடமும் சூப்பராக இருக்குது. ஓ மை காட், முதுகு வேற வலிக்குது. என்ன இல்லைல்ல அமாங்கோ. ஆமாம், எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணிகிட்ருக்கு. 1, 2, 3, 4, 5, 6. ஐயோ, அவங்களோட இடமா இது? தலையா உங்கள் இடமா இது? இந்த ஒருத்தன் பார்க்குறாரு. ஆனால் இங்கே லாஸ்ட் ஹாஸ்டல் எங்கே இருக்கு? போலீஸ் இங்கே இருக்காங்க. நம்ம இங்கே ஒரு போர்டு போட்டிருக்கு லாஸ்ட் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு. இப்போ ஆட்டோக்காரன் கேட்டேன், இங்கே வரும் ஹோட்டல்ஸ்லாம் மூடிட்டுருக்கு. ஃபுட் டேக்அவே. ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு கெட் லாஸ்ட் ஹாஸ்டல்? இந்த ஹாஸ்டலுக்கு தான் நம்ம போகிறோம். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, ரெசார்ட்டு வேறு லெவலாக இருக்குது. காட்ஸ் ஓன் கண்ட்ரி கேரளா. எல்லாமே மூடிட்டுருக்குங்க. இங்கே டூரிஸ்ட் ஒன்று கூட மற்ற ஊரில் ஓகே, கேரளாவில் ஃபுல்லாக க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் God's own country. இந்த லாஸ்ட் ஹாஸ்டல்னு பேர் வச்சுட்டு ஹாஸ்டலே காணுங்க. நானும் ஃபுல்லாக நடந்து போயிட்டேன். எங்கடா இருக்கு நம்மளை வெல்கப் பண்ணுறதுக்கு தலைவன் வந்திருக்கான். என்னடா பின்னாடியே வர. ஸோ காய்ஸ், 2 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன். பார்த்தா நடந்து வர்றது பிரச்சனை இல்லை, பட்டு தப்பாக நடந்து வந்திருக்கோம். முன்னாடியே இருந்திருக்கு, நம்ம அது தெரியாமல் ரொம்ப தூரம் அப்படியே நடந்து வந்திருக்கோம். இப்போ கால் பண்ணி கேட்டால் ஹெலிபேட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்த்தா அது இங்கேருந்து 1 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம பின்னாடி தான் இப்போ திரும்பி நடந்து போனோம். சரி, அப்படியே இங்கே உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகலாம். 1 hour later. ஸ்டே பண்ண ஹாஸ்டல்லு த லாஸ்ட் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஹாஸ்டலில் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி உள்ளே போயிட்டேன். நான் வந்து அதை வந்து எல்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து காமிக்கிறேன். அப்புறம் எவ்வளோ ரெண்ட்டு, நான் எத்தனை நாள் ஸ்டே பண்ண போகிறோம், ஹாஸ்டல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்க போகிறேன். திருவனந்தபுரத்துலேருந்து வர்க்கலா வந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ஹாஸ்டல் ஸ்டே வந்து நீங்கள் இங்கே வந்தால் ஸ்டே பண்ணலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மறக்காமல் இந்த சேனலுக்கு. அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களுடன் விரைப்பெறுவது அருண் கிருஷ்ணமூர்த்தி. நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.